ஒரு புது ஆர்ம் ஆஃப் கார்டை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்ம் ஆஃப் கார்டை பத்தி படிக்க போறோம்? நிறைய ஆரோஸ் வருதுன்னு பாருங்க. த்ரீ நம்ம பேட்டில் ஃபீல்ட்ல நிக்கிறோம். அப்ப நம்ம எதை வச்சு நம்ம சம்பி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம்? இன்னைக்கு நம்ம ஷீல்ட் பத்தி தான் படிக்க போறோம். ஸோ வந்து நார்மலாக நம்ம நிறைய அவெஞ்சர்ஸ் அது மாதிரில உள்ள ஷீல்ட்லாம் ரவுண்டாக இருக்கும், கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஆனால் நம்மளோட ஆர்மர் ஆஃப் கார்டில் உள்ள ஷீல்டு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த ஷீல்டு எதுக்குன்னா எல்லாம் பொதுவாக எல்லா ஆர்மரும் ஒன்னே ஒன்று இடத்துல தான் இருக்கும். ஆனால் இந்த ஷீல்டு எப்படின்னா இந்த பாடியை ப்ரொடெக்ட் நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த நீங்கள் அந்த பேட்டில் ஃபீல்டில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த ஆரோஸ் வரும்போது ஆரோ தலைக்கிட்ட வந்துச்சுன்னா தலைக்கிட்டு வைப்பாங்க, வயிறு கிட்ட வந்துச்சுன்னா வயிறு கிட்ட வைப்பாங்க, கால் கிட்ட வந்துச்சுன்னா கால் கிட்ட வைப்பாங்க. அது மாதிரி தான் இந்த இந்த நம்ம நம்ம கிட்ட இருக்க அந்த ஸ்பிரிச்சுவல் ஷீல்டு நம்ம வச்சுக்கிட்டா நம்ம வந்து சாத்தா நம்மளோட பாடி அட்டாக் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே எங்கெல்லாம் அவன் யாரோ தூக்கி போடுறானோ அப்போலாம் அந்த ஷீல்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எதுக்கு ஷீல்ட் ஆஃப் ஃபேத்துன்னு போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலதான் நம்ம எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். 1 John 5:4-5 வாசி பாத்தீங்கன்னா, For everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world, even our faith. Who is it that overcomes the world? Only the one who believes that Jesus is the Son of God. So எப்பவுமே ஏசப்பாவால பிறக்கிறவங்க வந்து இந்த உலகத்தை ஜெயிப்பாங்களாம். இந்த விக்டரி வந்து நம்ம விசுவாசத்தினால நம்ம ஜெயிக்கிறோம். This is the victory that has overcome the world, even our faith. So, நம்ம விசுவாசத்தினால தான் நம்ம ஓவர் கம் பண்றோம். யார ஓவர் கம் பண்ணாலும் ஏசப்பா மேல விசுவாசமா இருக்கிறவங்க. நீங்க பைபிள் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏப்ராம் எடுத்தா, ஏப்ராம்க்கு வந்து ஒரு டெஸ்ட் வந்துச்சு என்னன்னா, அவங்க பையனே சாக்ரிஃபைஸ் பண்ணும். ஆனா அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு என்னன்னா, ஏசப்பா கொடுத்த பையன், ஏசப்பா நிறைய வாக்குத்தத்தவனோட டிசிடன்ஸ் வந்து ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோ நிறைய பேர் இருப்பாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ராம் தாத்தாக்கு விசுவாசம் இருந்ததுனாலதான் அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணி பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கு தான் ஷீல்ட் ஆஃப் ஃபேத் தேவை. ஸோ எப்போலாம் ஒருவேளை டேவிட் நம்ம தம்பி சொன்ன மாதிரி நம்ம நம்மளோட ஹார்ட்டையும் நம்ம மைண்டையும் அட்டாக் பண்றதுக்காக போய் கொண்டு வரலாம். அவனோட இம்பார்ட்டன்ட் வெப்பனே லைஸ், ஃபியர்ஸ், எதனால கொண்டு வந்தாலும் நம்ம ஷீல்ட் ஆஃப் ஃபேத், நம்ம ஏசப்ப மேல வச்சிருக்க விசுவாசம் வந்து அதை நம்ம அதுல இருந்து நம்மளை காப்பாத்தும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம படிக்கிறது என்ன, ஏசப்ப மேல விசுவாசமா வச்சிருக்கணும். ஏசப்ப மேல விசுவாசம் வச்சா சாத்தா அவரால் சொல்லலாம், நீ கருப்பா இருக்க, நீ அழகா இல்ல, ஏசப்பல் இருக்காங்க, ஓ ஹவ் பியூட்டிஃபுல் யூ ஆர் மை டார்லிங். ஸோ ஏசப்பா சொன்ன வசனத்து மேல நம்ம விசுவாசம் வச்சா நம்மளோட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டெம்டேஷன்ஸ் ஒவ்வொன்றையும் அந்த ஷீல்ட் ஆஃப் ஃபேத் மூலமா ஏசு ஓவர் கம் பண்ண ஸ்ட்ரென்த் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரசனம் சொல்லாமா? எபேசியர் 6:16 16 பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கிலீஷ்ல படிக்கலாமா? எஃபீசியன் To all this, take up the shield of faith with which you can extinguish all the flaming arrows of the evil one. வசனத்துல இருந்தபடி சாத்தா வந்து அந்த flaming arrows, அந்த தீ போட்டு அந்த ஆரோஸ் நம்ம மேல அட்டாக் போட்டாலும் நம்ம அந்த ஷீல்ட் ஆஃப் ஃபேத் வச்சு நம்ம அதை மேற்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 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 ஆர்மர் ஆஃப் கார்டு ஒட்டிட்டு வரோம்ல, இப்போ ஷீல்டு ஒட்டலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா வந்து இன்னைக்கு நமக்கு ஷீல்ட் ஆஃப் ஃபேத் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் ஏசப்பாட்டு ஏசப்பா எனக்கு விசுவாசத்தை தாங்க, உங்க மேல நான் விசுவாசம் வச்சு இந்த சாத்தா கொண்டு வர எல்லா போராட்டத்தையும் மேற்கொள்ளும் ப்ரேயர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தம்பி ப்ரேயர் பண்ணலாம். எந்த மாதிரி ஆரோஸ் போட்டாலும் எங்களுக்கு அது மேற்கொள்ளும் எங்களுக்கு அந்த
செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அப்போ அந்த அது மாதிரி எந்த சர்ச்சு இடிக்கப்படக்கூடாது, டெல்லியில இடிக்கப்பட்ட சர்ச் திருப்பி ஏஸ்பா கெட்டணும் அப்படின்னு ஏஸ்பாட் ப்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்றும் இருக்கு, அது என்னன்னா இந்த யாருமே இந்த சர்ச் எடுக்கக்கூடாது, அவங்களுக்குள்ளதான் ஏஸ்பா வந்து அந்த சாத்த அவங்களுக்குள்ள இருக்க அந்த கிரையெல்லாம் ஏஸ்பா வேரோடு எடுத்து போட்டோம்னு ஏஸ்பாட்ட ப்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஏஸ்பா சித்தம் தான் நாளைக்கு ஒரு ஏஸ்பா நேம் பத்தி அவங்க படிக்கலாம். Until then, Ryan and Meryl, have a blessed day. God bless you.